ஐ எம் சுந்தரராஜன். 11th ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் மெஸ்ஸில் ஹாஃப் இயர் எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர் இது பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார் போட்டிருந்தால் எல்லாம் க்ரியேட்டிவ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதான் சூஸ் த பெஸ்ட்டு பாருங்கள். ஸோ ஒன்றுக்கு சி, டூக்கு வந்து ஆன்சர் பண்ண க்ரியேட்டிவ் கேட்டிருக்காங்க, த்ரீக்கு ஏ, ஃபோர் க்ரியேட்டிவ், இப்போ ஏ ஆப்ஷன் ஏ, ஃபைவ்க்கு பி, சிக்ஸுக்கு சி, செவனுக்கு பி, எயித்துக்கு ஏ, நைன்த்துக்கு சி, டென்னுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஃபைவ் ஆப்ஷன் ஏ, 11க்கு பி, 12 வந்து ஏ, 13க்கு ஏ, 14க்கு ஏ, 15க்கும் ஏ, 16க்கு வந்து பி, 17க்கு வந்து டி, 18க்கு சி, 19க்கு ஏ, 20க்கு பி. ஸோ இந்த ஸ்டார் போட்டது எல்லாமே க்ரியேட்டிவாக கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்த பார்ட் டூ, டூ மார்க்கில் வாங்க. 21 க்ரியேட்டிவ் சம் தான், ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4. 22 வந்து எக்ஸசைஸ் 3.2 செகண்ட் கொஸ்டின், 23 க்ரியேட்டிவ் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் 3.10 ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சர் அதுதான். 24 க்ரியேட்டிவ் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பாருங்கள். 25 வந்து எக்ஸசைஸ் 7.2 டென்த்து சம்மு, 26 வந்து எக்ஸசைஸ் 8.2 ஃபிஃப்த்து சம்மு, 27 எக்ஸசைஸ் 8.2 ஃபஸ்ட்டு சம்மு, 28 எக்ஸாம்பிள் 9.5, 29 பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவாக கேட்டிருக்காங்க ஃபார்முலா. கொஸ்டின் நம்பர் 30 க்ரியேட்டிவாக கேட்டிருக்காங்க. ஸோ க்ரியேட்டிவ் வந்து இதான் ஆன்சர் பார்த்துக்குங்க. பார்ட் த்ரீயில் வந்து 3 மார்க் கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 31 வந்து எக்ஸாம்பிள் 2.30, 32 வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவ் நம்பர் இது மட்டும் லெட்டர் மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க, எக்ஸசைஸ் 3.5 ஃபோர்த்து சம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 33 ஃபுல் க்ரியேட்டிவ் கொஸ்டின். ஸோ ஆன்சர் பார்த்துக்குங்க, -1/2 தான் ஆன்சரு. கொஸ்டின் நம்பர் 34 எக்ஸாம்பிள் 5.33, எக்ஸாம்பிள் 5.33. அடுத்து 35 பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 5.8, 36 6.1 16 செம்மு. அடுத்து 37 வந்து க்ரியேட்டிவ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதான் ஆன்சர் பார்த்துக்குங்க. 38 வந்து எக்ஸாம்பிள் 8.28, 39 பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 10.1 செகண்ட் செம்மு, 40 பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவ் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பார் 5, ஒய் பார் வந்து 8. அடுத்து பார்ட் 4 பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின். ஏ பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.3 ஃபிஃப்த்து செம்மு, பி பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளில் 3.14, 42 பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதான் வந்து ஒர்க் அவுட் பார்த்து ஆன்சர் பார்த்துக்குங்க. ஸோ பி என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸசைஸ் 4.2 செவன்த்து செம். அடுத்து 43 கொஸ்டின் ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸில் 1.2 செம் நம்பர் 11 பார்த்தீங்கன்னா ஆன்சர் கரெக்டாக இருக்கும். பி பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவ் கொஸ்டின். ஸோ க்ரியேட்டிவிட்டி கொஸ்டின் வந்து ஆன்சர் பார்த்துக்குங்க. ஸோ 44 கொஸ்டின் நம்பர் ஏ என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 6.2 டென்த்து கொஸ்டின், பி பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 8.2 16 கொஸ்டின், 45 கொஸ்டின் நம்பர் ஏ பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி ஒர்க் அவுட்னு பார்த்துங்க. ஸோ பி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 6.30 பார்த்துங்க, 46 பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 9.11, பி பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 10.6. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 47 ஏ வந்து எக்ஸாம்பிள் 2.7, பி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 10.13. ஸோ இதான் வந்து பிஸ்னஸ் மேக்ஸ் கொஸ்டின். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ எம் சுந்தரராஜன்.